ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிராவி சேட் பொய் சொல்கிறார், இப்படி சொன்னதால் தான் அப்படி செய்தேன் என்று உண்மை உடைத்த சிராஜை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்தியா சுமாராக விளையாடி 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டிராவி சேட் வழக்கம் போல இந்தியாவை அதிரடியாக எதிர்கொண்டு சதமடித்து 140 ரன்கள் குவித்தார். அவரை இந்திய வீரர் முகமது சிராஜ் துல்லியமாக பந்தில் கிளீன் போல்டாக்கினார். அப்போது இந்தியாவுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய கோபத்தில் அவரை வெளியே செல்லுங்கள் என்று வகையில் முகமது சிராஜ் வழி அனுப்பி வைத்தார். அதற்கு டிராவிஸ் ஹெட்டும் சில வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே வெளியேறினார். மறுபுறம் தங்களுடைய சொந்த ஊரில் சதமடித்த டிராவிஸ் ஹெட்டை அப்படி வெளியே செல்லுங்கள் என்று சிராஜுக்கு எதிராக ஓவல் ரசிகர்கள் கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பின் போட்டியின் முடிவில் நீங்கள் நன்றாக பந்து வீசினீர்கள் என்றுதான் நாம் சொன்னதாக டிராவிஸ் ஹெட் கூறினார். ஆனால் அதை சிராஜ் தவறாக புரிந்து கொண்டு அப்படி செய்தது ஏமாற்றை கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அந்த சூழ்நிலையில் விக்கெட்டை எடுத்தபோது வெறித்தனமாக கொண்டாடிய தம்மிடம் ஹெட் சில மோசமான வார்த்தைகளை சொன்னதாக முகமது சிராஜ் தெரிவித்துள்ளார். அதனாலேயே பதிலுக்கு தாம் அவ்வாறு செய்ததாக சிராஜ் கூறியுள்ளார். மேலும் டிராவிஸ் ஹெட் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தது உண்மையல்ல என்றும் கூறியுள்ளார். இது பற்றி ஹர்பஜன் சிங் எழுப்பிய கேள்விக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில் அவர் பேட்டியளித்துள்ளார். அந்த பேட்டியில் அவருக்கு எதிராக நான் மகிழ்ச்சியுடன் பந்து வீசினேன், ஏனெனில் அது நல்ல போட்டியாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். அதே சமயம் நீங்கள் நல்ல பந்தில் அடிக்கப்பட்டால் அது இன்னும் உங்களுக்கு அதிக எனர்ஜியை கொடுக்கும், அதனாலேயே நான் அவரை அவுட் ஆக்கிய பின் அப்படி கொண்டாடினேன். ஆனால் அவரிடம் என்ன சொன்னார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் என்றும் சொல்லியுள்ளார். மேலும் நீங்கள் நன்றாக பந்து வீசினீர்கள் என்று என்னிடம் சொன்னதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்லியுள்ளார். ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பொய் சொல்கிறார் என்று கூறியுள்ளார். நாங்கள் யாரையும் அவமரியாதை செய்யவில்லை, கிரிக்கெட் என்பது ஜென்டில்மேன் விளையாட்டு, ஆனால் அவர் செய்தது தவறு என்றும் கூறியுள்ளார். மொத்தத்தில் இந்த விவகாரம் இத்தொடரில் சர்ச்சையை ஏற்படுத்தியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் போட்டியின் முடிவில் இருவரும் கை கொடுத்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.